கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அன்பர்களோடு தேவார பாடல் பெற்ற 276 தலங்களுக்கு பயணிக்கின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் காவிரி வடகரை தலங்களுள் 30வது தலம். மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பயணித்தால் அருள்மிகு திரு நீலகண்டேஸ்வரர் என்ற நாமத்தில் இறைவன் அருள் பாலிக்கின்றார். இந்த தலம், இந்த ஊர் திருமன்னிப்படிக்கரை, திரு பழப்படிக்கரை இப்படின்ற பெயரெல்லாம் உண்டு, புராதன பெயர். இலுப்பைப்பட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்பவே தெரியும். இலுப்பை மரங்கள் சூழ்ந்ததால் இலுப்பைப்பட்டு அப்படின்ற பெயர் இந்த ஊருக்கு வருது. இதனுடைய புண்ணிய தீர்த்தங்கள்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம், அமிர்த தீர்த்தம். அம்பாளுக்கு என்ன நாமம் தெரியுமா? அமிர்தவல்லி, மங்களாம்பிகை. அமிர்தவல்லி அப்படின்ற பெயரே பார்த்திங்கன்னா பொதுவாக தாயாருக்கு, அதாவது வைணவத்தில் தாயாருக்கான பெயராக இருக்கும். அந்த அமிர்தவல்லி, மயூரவல்லி, சௌந்தரியவல்லி இதெல்லாம். ஆனால் இங்கே சிவனுடைய அம்பிகைக்கு அமிர்தவல்லின்னு பேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி பேரை ஒரு தடவை யோசித்து பாருங்களேன், இந்த அம்பிகைக்கு ஏன் இந்த நாமம் அப்படின்றது புரிஞ்சிடும். சுவாமி பேர் என்ன? திரு நீலகண்டேஸ்வரர். ஆலகால விஷத்தை தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு இறைவன் அருந்துகின்றார். அது வயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா உலக உயிர்களுக்கெல்லாம் ஆபத்து என்பதால் அம்பிகை தன்னுடைய கரத்தால் இறைவனுடைய அந்த அழகான கண்டத்தில் கை வைக்கிறார். அதனால் அந்த விஷமானது உள்ளேயும் இறங்காமல் வெளியே இருக்கக்கூடிய தேவர்களையும் காப்பாற்றியது. அம்பிகை கரம் பட்டதால் இறைவனுக்கு அந்த ஆலகால விஷம் எதுவும் ஆகவில்லை. ஆனால் அவனுடைய கண்டம் கருத்ததால் திரு நீலகண்டன் என்ற நாமம் இறைவனுக்கு வந்தது. அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தாள். அவளுடைய கரமே இறைவனுக்கு அமிர்தமானது. இதனால் அம்பிகைக்கு அமிர்தவல்லின்னு பேர். மங்களத்தை தருவாள். கணவருக்கு ஒரு இடர் அப்படின்னு சொன்ன உடனே கணவனுக்கும் எதுவும் ஆகாமல் தேவர்களுக்கும் உயிர்களுக்கும் எதுவும் ஆகாமல் காப்பாற்றியதால் மங்களத்தை கொடுத்ததால் மங்களாம்பிகை. இப்போ யாரெல்லாம் கணவனை ஏதாவது ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும், இல்லை யாருக்காவது கணவர் உடல்நிலை சரியில்லை, அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அமிர்தவல்லியிடம் வேண்டி கொண்டால் கண்டிப்பாக அவள் அருளுவாள். சரி, வேறென்ன இந்த தலத்தில் அற்புதம் என்றால் பஞ்ச பாண்டவர்களும் வந்து அவரவர்கள் தியானம் செய்து 5 லிங்கங்களை வரவழைத்து பூஜித்த தலம். இங்கே இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகரை திரௌபதி வணங்கினாள். திரு நீலகண்டேஸ்வரர் தர்மரால் வணங்கப்பட்டவர். அடுத்தது அர்ஜுனன். இந்த தலத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில்தான் 29வது தேவார பாடல் பெற்ற தலம் வாழ்கொளி புத்தூர் அப்படின்ற தலத்தை கூட நம்ம ரசித்தோம். அந்த இடத்தில் அர்ஜுனனுடைய வாள் ஒளி பெற்று வீசக்கூடிய ஆற்றல் மிக்க வாளாக இறைவன் கொடுத்தார். இந்த தலத்தில் இறைவனை அர்ஜுனன் ரொம்பவே ஸ்ரத்தையாக வணங்குகிறார். அவருக்கு படிக்கரைநாதர். அடுத்தது மகதீஸ்வரர் என்ற லிங்கத்தை பீமன் வணங்குகின்றார். இது 16 பட்டைகளை உடைய சிவலிங்கம். அந்த 16 பட்டைகள் ஷோடச லிங்கத்தை வணங்கினால் 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இதே இடத்துல நகுலன், சகாதேவன் அவர்களால் வழிபட்ட லிங்கங்களும் உண்டு. ஒரு கோயிலில் ஒரு லிங்கத்திருமேனி தரிசனமே 1000 நன்மைகளை கொடுக்கும் என்றால் இந்த திரு நீலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் 5 லிங்கத் திருமேனிகள், அதுவும் பஞ்ச பாண்டவர்களால் வழிபாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு தர்ம ராஜ்யத்தை வரவழிக்கும் அளவிற்கு ஆற்றல் கொடுத்த லிங்கங்கள். அப்போ எங்கெல்லாம் நமக்கான இடங்களில் அதர்மமாக இருக்கே அப்படின்னு தோணுதோ அந்த சமயத்தில் இந்த ஆலய வழிபாடு நமக்கு துணை புரியும். தர்மத்தை ஸ்தாபிக்க அல்லது நமக்கான நியாயங்கள் எங்காவது இழந்து சொந்த பந்தங்களோடு யாராவது போராடி கொண்டிருந்தால் சொத்து பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஏற்ற தலம் எது என்றால் இந்த ஆலயம். இன்னொரு விஷயம், இந்த இடத்திற்கு வந்து நல சக்கரவர்த்தி திரு நீலகண்டரை வழிபாடு செய்து இந்த சனி தோஷத்திலிருந்து தீர்வு பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க.
நலன் வழிபாடு செய்த தலம்தான் திருநள்ளாறு. அவர் அங்கு சென்று வழிபாடு செய்வதற்கு முன் இந்த இலுப்பைப்பட்டு அப்படின்ற இடத்திற்கு வந்து வழிபாடு செய்தார். சனி தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் அற்புதமான தலம், பாடல் பெற்ற தலம். யாரால்? பாட்டு, திருப்பாட்டு என்றெல்லாம் புகழப்படும் அற்புத தமிழால் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனுக்கு பாமாலை சூட்டுகின்றார். உங்களுடைய கரத்தை ஏந்தி கூப்பி இறைவனை அழகாக ஆராதிங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளம் பெருகும் என்பது போல நம்முடைய கரங்களால் வணங்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை அழகாக சுந்தரர் தன்னுடைய திருப்பாட்டில் குறிப்பிடுகின்றார். இப்படி இந்த தலத்திற்கு வந்தால் கணவன் எல்லா நிலைக்கும் வர வேண்டும் என்று ஆசைப்படும் மனைவிகள் இந்த தலத்து அமிர்தவல்லி உடனாய திரு நீலகண்டேஸ்வரரை வணங்கலாம். சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தி வேண்டுமா? நீங்கள் வரவேண்டிய தலம் இது. வாழ்க்கையில் எதுக்காவது போராட்டம், சொத்து பிரச்சனை இது மாதிரி இருக்கக்கூடிய வழக்கு, இதுக்கெல்லாம் வரவேண்டிய தலம் இது. இப்படி பீமனால் வணங்கப்பட்ட அந்த மகதீஸ்வரரை வணங்கினால் 16 பட்டைகளுடன் இருக்கும் லிங்க திருமேனி 16 செல்வங்களை தரும். இதற்கு மேல் என்ன ஒரு தலம் என்பது போல பலராலும் அறியப்படாத இந்த தலத்திற்கு வாருங்கள். இறைவன் இறைவியின் அருளை பெறுங்கள். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். Thanks for watching கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.